அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எத்தியோப்பிய நாகரிகம் தமிழ் நாகரிகமே. உலகின் முதன்மையான நாகரிகங்களான சுமேரிய நாகரிகம், சிந்து நதி நாகரிகம், சீன நாகரிகம் மற்றும் எகிப்திய நாகரிகங்கள் என அனைத்திற்கும் முன்னோடி நாகரிகமாக இருப்பது எத்தியோப்பிய நாகரிகம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நைல் நதி நாகரிகம் தொடங்கிய இடமே எத்தியோப்பியாதான். எனவே எகிப்திய நாகரிகத்தினுடைய முன்னோடியே எத்தியோப்பிய நாகரிகம் என்றே வரலாற்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். எத்தியோப்பிய நாகரிகத்தினுடைய காலம் என்பது 9500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பழமையான எத்தியோப்பிய நாகரிகத்தை சேரம் என்ற பகுதியில் வாழ்ந்த 21 மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். அந்த மன்னர்களில் ஒரு சிலவரினுடைய பெயரை மட்டும் சென்ற தொடரில் கூறியிருந்தேன். மீதம் உள்ள சில மன்னர்களுடைய பெயரை இந்த தொடரில் காணலாம். ராமன் பட்டி ஆட்சி காலம் கிமு 2020 2000 வரையிலும், இதனை ராமன் வட்டி என படிக்கலாம். வகரம் வகரமாக தெரிந்துள்ளது. ராமன் தூய தமிழ் பெயராகும். ராமன் என்ற பெயர் வால்மீகி ராமாயணத்திற்கு முன்பிருந்தே தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு பெயராகும். எகிப்தில் ஆட்சி செய்த பல மன்னர்களின் பெயர் ராம்சேஸ் என வருகிறது. இதனை பிரித்தால் ராமன் பிளஸ் சேயன் என்று வரும். சேயன் என்றால் மகன் என்ற பொருளாகும். இது சே என்ற வேர்ச்சொல்லிலிருந்து கிடைக்க பெற்றதாகும். அடுத்த அரசர் வன் உண்ண. இதை தமிழில் வண்ணன் உண்ண என கூறலாம். வண்ணன் வாணன் என தெரிந்திருக்கலாம். சிந்துவெளி முத்திரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் இது. சீன நாகரிகத்தின் மேற்கு ஹாங் ஆழ்குடி அரசர்களில் ஒருவர் பெயர் லியோபாங். இவரது ஆட்சி காலம் கிமு 206 195 ஆகும். இதனை ஒலியபன் என படிக்கலாம். ஒலியன் வண்ணன் என்று இது தெரிந்து வரும். உண்ணன் என்ற பெயர் சிந்துவெளி முத்திரைகளில் காண கிடைக்கின்றது. என்றளவிலும் கேரளாவில் உன்னி உன்னிகிருஷ்ணன் போன்ற பல பெயர்கள் புழக்கத்தில் உள்ளது. எகிப்தில் 5 ஆழ்குடி மன்னர்களில் ஒருவரின் பெயர் உமஸ். இவரது ஆட்சி காலம் கிமு 2375 2345 ஆகும். அடுத்த அரசர் பை ஓரி. இதனை வை ஓரி என படிக்கலாம். வை வெம்மை வைதல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து கிடைக்கப்பெற்ற பெயராகும். வையன் சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள ஒரு பெயராகும். செங்கல்பட்டுக்கு அருகே வையாவூர் என்ற ஊர் உள்ளது. இன்றளவும் தமிழகத்தில் வையாபுரி என்ற பெயர் கொண்டவர்கள் இருந்து வருகிறார்கள். அடுத்து ஆசியப்பி. இதை காதியப்பி அதாவது தகரம் சகரமாக திரிந்துள்ளது. காத்தன் சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள ஒரு பெயராகும். கந்தன் காத்தவராயன் போன்ற பெயர்கள் தமிழகத்தில் இன்றளவும் புழக்கத்தில் உள்ளது. எப்பி ஒரு பழந்தமிழ் சொல்லாகும். இது எப்பன் என்ற பொருளிலிருந்து ஐயப்பன் என்ற பெயராகவும் தற்காலத்தில் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அடுத்து எடியோபஸ். இவரது ஆட்சி காலம் கிமு 1856 ஆகும். கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சரனுடைய பெயர் எடியூரப்பா. கர்நாடகா அக்காலத்தில் தமிழகத்தின் ஒரு நிலப்பரப்பாக இருந்த பகுதியே ஆகும். இதேபோன்று எட்டி என்பது தமிழகத்தின் சிறந்த வணிகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டமாகும். இந்த எட்டி என்பதே பிற்காலத்தில் திரிந்து செட்டி என மாறியது. இன்றும் கூட எட்டயபுரம் என்ற ஊர் தமிழகத்தில் உள்ளது. இதேபோன்று எட்டப்பன் என்ற பெயரும் தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ளது. தென் அமெரிக்காவை ஆட்சி செய்த இன்கா நாகரிகத்தில் உள்ள ஒரு மன்னரின் பெயர் பச்சை குடியப் அங்கை. இவரது ஆட்சி காலம் கிபி 1438 ஆகும். இதை பச்சை குடியப்பன் என படிக்கலாம். இதேபோன்று அங்கை பச்சையப்பன் பச்சையம்மாள் போன்ற பெயர்கள் தமிழ் பெயர்களாகும். அங்கப்பன் அங்கையன் அங்கையர்கன்னி போன்ற பெயர்களும் தமிழகத்தில் உள்ளது. இன்கா மற்றும் மாயன் நாகரிகங்கள் தமிழ் நாகரிகங்களே என்று பல ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். அதற்கடுத்து இளகண்டன் நவ்வன் அரி. தமிழகத்தில் இளவழகன் இளவாணன் இளம்பழுதி இளந்தரையன் போன்ற பெயர்கள் இன்றளவும் புழக்கத்தில் உள்ளது. சங்ககாலத்தில்
கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற அரசருடைய பெயரும் கிடைக்க பெற்றுள்ளது. இதே போன்று சங்ககாலத்தை ஆட்சி செய்த சோழர்குல மன்னனின் பெயர் இளஞ்சட் சென்னி சோழன் ஆவார். இதேபோன்று இளங்குமணன் என்ற பெயரும் தமிழகத்தில் இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது. ஐரோப்பிய மன்னர் வம்சத்தைச் சேர்ந்த அத்திலா என்ற பெயரில் ஒரு அரசர் இருக்கிறார். அத்திலாவை பிரித்தால் அத்தி பிளஸ் இல, அதாவது இல அத்தி போன்ற பெயர்கள் சிந்துவெளி நாகரிகங்களில் கிடைக்க பெற்றுள்ளது. இதே போன்று கந்தன் என்ற பெயரும் சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைத்துள்ளது. கந்தன் என்பதே மருவி காந்தி என மாறியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பூம்புகாரில் அகவூர் என்ற ஒரு உள்நகரம் இருந்ததாக குறிக்கப்படுகிறது. இதனை காக்காந்திபுரம் என்றும் அழைத்துள்ளார்கள். நவ்வன் தமிழக நாகரிகத்தில் பனை ஓடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள பெயராகும். இப்பெயர் சிந்துவெளி முத்திரைகளிலும் காண கிடைக்கின்றது. இதேபோன்று அரி அரியா என மாறியிருக்கலாம். புதுச்சேரியில் அரியாங்குப்பம் என்ற பெயரில் இன்றளவும் ஒரு ஊர் உள்ளது. இதற்கு அடுத்ததாக சேன் உக்க, இவரது ஆட்சி காலம் கிமு 1700 கிமு 1683. சேனன் உக்கன் என தமிழில் படிக்கலாம். சேனன் சிந்துவெளி பெயர். சோழ மன்னன் கரிகால் சோழனின் தந்தையின் பெயர் இளஞ்சட் சென்னி சோழன் ஆவார். இலங்கையின் முதல் சோழர்குல அரசராக அறியப்படுபவர் சேனன் ஆவார். இவர் இலங்கையை நெடுங்காலம் நீதிநெறி மாறாமல் ஆட்சி செய்த எல்லாளனினுடைய தந்தை ஆவார். சேனனும் எல்லாளனுமே இலங்கையை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களில் அதிக காலம் ஆட்சி செய்த மன்னர்கள் ஆவார்கள். உக்கன் என்பதும் சிந்துவெளி பெயராகும். இதேபோன்று உக்கர பெருவழுதி என்ற பாண்டிய மன்னர் ஒருவர் ஆட்சி செய்ததாக சங்ககால பாடல் குறிப்புகளில் கிடைக்கப்பெறுகிறது. இவ்வாறு எத்தியோப்பியாவை ஆட்சி செய்த பல மன்னர்களுடைய பெயர்கள் தமிழர்களுடைய பெயர்களாகவும் அதிலும் குறிப்பாக சேர மன்னர்களின் பெயராகவே வந்துள்ளது. எத்தியோப்பியாவின் சேரம் பகுதியை ஆட்சி செய்த சங்ககால மன்னர்களினுடைய பெயர் பட்டியலை முழுமையாக எந்த தொடரிலும் கூற முடியவில்லை. இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் காணலாம். வரலாறு தொடரும். நன்றி.